சுருங்கி இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, யூரின் போகும்பொழுதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிறோம், ஒரு நாளைக்கு 50 ml 100 ml அளவுக்கு தான் யூரின் போகுது, நிறையா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பற்று மருந்து ரொம்ப சிறந்தது. கிலோ 15 உள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிலருக்கு நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ்க்கு 8, 9, 10, 12 இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு 15 இருந்துச்சுன்னா நிச்சயமாக இது வந்து கிட்னி ஃபெயிலியர், ஆல்ரெடி நம்ம கிட்னிஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்றது தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை வச்சு நம்மளுடைய சிறுநீரகங்கள் எந்த அளவுக்கு நமக்கு செயல்பாட்டில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சிறுநீரகங்கள் நம்ம எப்படி பாதுகாக்கலாம், யார் யாருக்கெல்லாம் சிறுநீரக பிரச்சனை வரும், ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோம்னா அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ தொடர்ந்து பல வருடங்களாக எனக்கு வந்து பிபி இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம வருடத்திற்கு ஒரு முறை சிறுநீரக செயல்பாடு எப்படி இருக்குது, இருதயத்தோட செயல்பாடு எப்படி இருக்குன்றத நம்ம கவனத்தில் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது. அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகள், இந்த சர்க்கரை நோய் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது. பல வருஷமாக நான் வந்து சர்க்கரையோடையே இருக்கேன், நான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, ரொம்ப வருஷமாக இன்சுலின் வந்து நான் போட்டுட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், சிறுநீரகத்தை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இதன் தொடர்ச்சியாக நிறைய பேர் கேட்ட ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்னி எனக்கு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா மேடம், இல்லை ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அப்படின்ட்டு நான் கேட்குறீங்க. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூரியா கிரியேட்டின் இதோட டெஸ்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இஜிஎஃப்ஆர் அப்படின்ற ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்தையும் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரகங்கள் தான். ஸோ இப்படி கிட்னியில் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அதில் சின்ன சின்ன ஃபில்டர்ஸ் வந்து லட்சக்கணக்கான ஃபில்டர்ஸ் இருக்குது, குளோமரோலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஜிஎஃப்ஆர் அப்படின்னா குளோமரோலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், ஒரு நிமிஷத்திற்கும் எவ்வளவு ரத்தம் வந்து ஃபில்டர் ஆகுது அப்படின்ற ஒரு ரேஷியோ. இதை வைத்து தான் நம்ம கிட்னியோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய டெஸ்ட் இருக்குது. நம்மக்கிட்ட வரவங்க வந்து பார்த்தோம்னா யூரியா கிரியேட்டினின் டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவீங்க, ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்கேன் எடுக்கிறது, சிடி ஸ்கேன் எடுக்கிறது, இந்த மாதிரி பயாப்சி வரைக்கும் கூட எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு இந்த இஜிஎஃப்ஆர் அப்படின்ற டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கூட இதுவும் எடுக்கணும். ஸோ அப்போ தான் கிட்னியோட ஃபங்க்ஷன் எந்த பர்சன்டேஜ், அதாவது ஒர்க் அவுட் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து அந்த ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த இஜிஎஃப்ஆர் அப்படின்றது நமக்கு 90% மேலே இருக்கணும். 90 மேலே இருந்துச்சுன்னா நார்மல் கிட்னி, கிட்னியில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, உங்களுக்கு நார்மலாக இருக்குது. எப்படி நம்ம வந்து கிரியேட்டினின் சொல்கிறோமோ 1.2, 1.3 பிலோ இருந்துச்சுன்னா ஓகே ஓகே கிட்னி வந்து ஃபங்க்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி. இப்போ இதுவே நமக்கு வந்து 60 இப்போ இஜிஎஃப்ஆர் எடுத்து பார்க்குறீங்க, 60 ஒரு 90 இருக்குது, 60 to 90 இருக்குது அப்படின்னா மைல்டாக கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய செயல்பாட்டை குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் மெடிசன்ஸ் நம்ம எடுத்து கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணோம்னா வித்தின் 2 நார்மல் ரேஞ்சுக்கு வந்துடலாம். ஆனால் இதுவே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 30-60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 20-60 இருக்குது, இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம வந்து சிறுநீரகங்கள் வந்து செயலிழப்பை நோக்கி போயிட்டுருக்கு, மைல்டாக கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்டிஷன்லேயும் மருந்துகள் எடுத்தோம்னா நிச்சயமாக குணம் பெற முடியும். இதுவே பிலோ 15 உள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிலருக்கு நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ்க்கு 8, 9, 10, 12 இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு 15 இருந்துச்சுன்னா நிச்சயமாக இது வந்து கிட்னி ஃபெயிலியர், ஆல்ரெடி நம்ம கிட்னிஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்றது தான் அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை வச்சு நம்மளுடைய சிறுநீரகங்கள் எந்த அளவுக்கு நமக்கு செயல்பாட்டில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சிறுநீரகங்கள் நம்ம எப்படி பாதுகாக்கலாம், யார் யாருக்கெல்லாம் சிறுநீரக பிரச்சனை வரும், ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோம்னா அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ தொடர்ந்து பல வருடங்களாக எனக்கு வந்து பிபி இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக நம்ம வருடத்திற்கு ஒரு முறை சிறுநீரக செயல்பாடு எப்படி இருக்குது, இருதயத்தோட செயல்பாடு எப்படி இருக்குன்றத நம்ம கவனத்தில் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகள், இந்த சர்க்கரை நோய் ரத்தத்தில் அதிகமாக இருக்குது. பல வருஷமாக நான் வந்து சர்க்கரையோடையே இருக்கேன், நான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸு, ரொம்ப வருஷமாக இன்சுலின் வந்து நான் போட்டுட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அவங்களும் நம்மளை பார்த்துக்கணும். அடுத்தடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம உடலை யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கா, அவங்களும் கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கணும். அடிக்கடி நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தாலும், இரவு நேரத்தில் உறங்காமல் இருக்கக்கூடிய நபர்கள், நான் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் தூங்காமல் இருக்கேன், இல்லை எனக்கு நைட்டில் அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்கிறதுனால தூங்காமல் இருக்கேன், இல்லை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்க்குறேன், இதனாலையும் எனக்கு வந்து இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சிறுநீரகங்கள் டைரக்டாக நமக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சிறுநீரகங்கள் எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரியும் சிறுநீரகங்களை எந்த அளவுக்கு சுருக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட் வைக்கணும், பிளட் டெஸ்ட்டில் யூரியா கிரியேட்டின், யூரிக் ஆசிட், அதுக்கப்புறம் சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பனேட், இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் எல்லாமே பார்க்கணும், இஜிஎஃப்ஆர் முதல் கொண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி பயாப்சி ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அந்த கண்டிஷன் பயாப்சியில் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஐஜிஏ நெஃப்ரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்குங்க, இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐஜிஏ நெஃப்ரோபதி இருந்துச்சுன்னா நிறைய பேர் சொல்கிறது அவ்வளவு தான், இதை வந்து க்யூர் பண்ணவே முடியாது, ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை நம்மளால் க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் பயப்படுறீங்க. சித்த மருத்துவத்தில் ஐஜிஏ இருந்தாலும் பரிபூர்ணமாக குணமடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் சிறுநீரக நோய்கள் மட்டும் கிடையாது, எந்த நோயாக இருந்தாலும் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டயட், உணவு முறை மற்றும் மருத்துவ முறை, இது இரண்டுமே சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஒரு டிசீஸ்லேருந்து முழுவதுமாக நம்ம குணம் பெற முடியும். சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நிறைய டயட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். சுகர் இருந்து உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, இல்லை நமக்கு பிளட் ப்ரெஷர் இருந்து அதனால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னலாக நம்ம 10 மருந்து ஒன்று கொடுக்குறோம். 10 அப்படின்னா சில மூலிகைகளையோ எண்ணெயோ பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறது. இந்த 10 மருந்து அப்படின்னு சொல்லும்போது இதில் நிறைய மூலிகைகள் சேர்த்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். இந்த மூலிகைகள் எல்லாமே என்ன பண்ணோம், வெந்நீர் விட்டு நல்லா கலந்து, இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும், கிட்டத்தட்ட 7-8 மூலிகை இதில் சேர்ந்துருக்கு, எல்லாமே நம்மளுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய மூலிகைகள் தான். அதாவது சுக்கு இதில் சேர்ந்துருக்கு, அடுத்ததாக மரமஞ்சள், தொட்டாச்சினிங்கி இலைகள், நீர்முள்ளி விதைகள், இந்த மாதிரி 7-8 வகையான மூலிகைகள் இதில் சேர்ந்து இந்த பற்று மருந்தை ரெடி பண்ணுறோம். இந்த மருந்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா கிட்னி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது வெந்நீரில் கலந்து பொறுக்கக்கூடிய சூட்டில் முதுகலை வச்சுட்டு அப்படியே கவுந்து குப்புற படுத்துக்கணும். ஸோ படுத்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கணும், அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு ஒருத்தரம் கொடுக்கணும். இந்த மாதிரி தினமும் பண்ணும்போது சுருங்கி இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, யூரின் போகும்பொழுதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிறோம், ஒரு நாளைக்கு 50 ml 100 ml அளவுக்கு தான் யூரின் போகுது, நிறையா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பற்று மருந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக இதற்கேற்ற மாதிரி கஷாய மருந்துகள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம், இதனோட குரு மருந்துகளும் சேர்த்து கொடுக்குறோம். இது எல்லாமே தொடர்ந்து எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்த சிறுநீரகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். முதல்ல சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது நமக்கு சிறுநீரக செயலிழப்பு, அந்த ஃபில்ட்ரேஷன் எல்லாமே நார்மல் நிலைக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து உணவு முறையில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது லோ சோடியம் டயட், அதாவது உப்பு குறைத்து தான் சாப்பிடணும்.
பார்க்கணும். சுத்தமாக ஒரு சிலருக்கு வந்து இப்போது கிரியேட்டின் ரேஞ்சு 7 பாயிண்ட்க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க உப்பு டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் அசைவ உணவுகள், நான்வெஜ் எடுக்க வேண்டாம், கீரை சார்ந்த உணவுகளோ தயிர் மாதிரியான உணவுகளோ நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளோடு சித்த மருந்துகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம சிறுநீரகங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் கொடுத்து ஈஸியாக இதிலிருந்து நம்ம விடுபட முடியும். முக்கியமாக உணவு முறைகளும் நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்கு இது ஒரு வழிவகையாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.